ஹாய், வெல்கம் டு மை சேனல். ராகவா வெயிட் லாஸ் 30 டே சேலஞ்சில் இன்றைக்கி 16வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி அவரோட வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்போது 59 கிலோ 750 கிராம் இருக்காரு. இதை ஃபஸ்ட்டு நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி சண்டே, எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலைலாம் இருக்குது. மார்னிங் ராகவாக்கு கொடுத்த ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கிருந்திப்பழ ஜூஸ் தான் கொடுத்துருந்தேன். நல்லா கிருந்திப்பழத்தை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு கூட ஒரு ஸ்பூன் இருக்க மாதிரி நாட்டு சக்கரை ஆட் பண்ணி அவனுக்கு அந்த ஒரு டம்ளர் வந்து ஜூஸ் கொடுத்துருந்தேன். அந்த ஒரு டம்ளர் ஜூஸ் குடித்தோடனே வேறு எதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டில் எதுவும் வேண்டாம், வயிறு ஃபில்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்ட போல் அதனால் நாங்கள் கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் செஞ்சுருந்தேன். ஏன்னா சண்டே, அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நான்வெஜ் செய்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக எனக்கு வந்து சிக்கன் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ராகுவா கிட்ட கேட்டேன். அவன் எப்பவும் போல் சிக்கன் சிந்தாமணி செய்யுமா அப்படின்னா, இல்லைப்பா ரெகுலராக அதே செஞ்சுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு அம்மா லெக் பீஸ் வந்து ஆயில் கம்மியாக இது பண்ணி கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணி கொடுக்குறேன், சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு. உடனே அவர் கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி, நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லெக் பீஸாகவே வாங்கிட்டு வந்திருந்தோம். அது நல்லா கொஞ்சம் நல்லா கிரேவியாகவே இது பண்ணி எல்லா கிரேவியும் முடிஞ்ச அளவுக்கு லெக் பீஸோடு ஒட்டியிருக்க மாதிரியே அவனுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். கலர் பார்த்த உடனே அவனுக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு 2 லெக் பீஸ் வச்சு கொடுத்துருந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்டுட்டு, அம்மா இனிமேல் செய்கிறதா இருந்தால் சிக்கன் சிந்தாமணியோ இது மாதிரி தான்மா நீங்கள் செய்யணும் அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு. காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது வேறு. அதனால் சிக்கன் சாப்பிட்ட உடனே ஒரு 2-3 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டப்பில்ல. அதனால் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், மத்தியானம் நான் தேவைப்பட்டால் அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா. ஆனால் அதுக்கப்புறமாவும் மத்தியானமும் அவனுக்கு தேவைப்படலை, வேண்டாமா அப்படின்ட்டப்பில் திரும்ப ஒரு 4 மணிக்காக இருக்க மாதிரி எனக்கு இன்னொரு சிக்கன் பீஸ் வச்சு தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போல திரும்ப ஒரு சிக்கன் பீஸ் வச்சு கொடுத்துருந்தேன். அந்த சிக்கனையும் நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, நெக்ஸ்ட் டைமாக எனக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 இருக்கிற மாதிரி வந்து மில்லட் தோசையும் கொஞ்சோண்டு மாங்காய் ஊறுக்காவும் வச்சு கொடுத்துருந்தேன். அதுதான் இன்றைக்கி அவர் ஈவினிங் எடுத்துக்கிட்டாரு. இதுதான் இன்றைக்கி அவர் ஃபுல் டே எடுத்துக்கிட்ட அந்த மெனு. ஏன்னா சிக்கன் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது தான். மதியம் வந்து 2 பீஸ் சிக்கன் சாப்பிட்டதுனால அவனுக்கு பசிக்கல, காரமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு 2 டம்ளர் தண்ணி குடித்ததுனால அவனுக்கு மதியம் பசிக்கல. அதோட ஈவினிங்கும் ஒரு சிக்கன் லெக் பீஸ் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் 6:30 2 மில்லட் தோசை சாப்பிட்டு அவரோட ஃபுல் டயட்டை வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனாகட்டும் சிக்கன் ஆகட்டும் நான் ராகவாக கொடுக்குறதாக இருந்தால் கொஞ்சம் சிரமப்படுவேன். ஏன்னா அது முள் குத்தக்கூடாதுன்னுவான், இந்த சிக்கனில் வந்து எலும்பு வரக்கூடாதுன்னுவான். அவன் அப்படியே சாப்பிடும்போது மின்னு சாப்பிட மாதிரி, அதான் எடா கொடுத்தா எப்படி ஈஸியாக சாப்பிட முடியுமோ அது மாதிரி கொடுத்தா தான் சாப்பிடுவான். ஆனால் இப்போ ஒரு கொஞ்சம் நாளாக வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து முள்ளெடுத்து சாப்பிட கற்றுக்கிட்டான். அதே மாதிரி சிக்கனும் வந்து எலும்பு இருந்தால் அது எப்படி சாப்பிடணும்னு கற்றுட்டு குழந்தை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ ஆயில் கம்மி பண்ணி சிக்கன் செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செஞ்சுருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், அப்புறம் தனி மிளகாத்தூள் உப்பு போட்டு மட்டும்தான் இதை வந்து நான் கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அந்த கிரேவி வந்து அந்த சிக்கனோட கவர் ஆகிற மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன். அதனால தான் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிருந்தாரு. சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நான் இது மாதிரி கிரேவி மாதிரி தான்ப்பா செய்ய போகிறேன் அப்படின்னு அவனுக்கு முதல்ல விருப்பமே கிடையாது. இதுக்கு பேசாமல் எனக்கு சிக்கன் சிந்தாமணியே செஞ்சு கொடுத்துருக்கலாமா, இது எப்படி நல்லாயிருக்குமோ இருக்காதோ அப்படின்னு சொன்னவர் அதுக்கப்புறம் இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னிய டயட்டை அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.